வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜெய்ஸில் சுவையான முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே 5 வெள்ளைப்பூடு இடிச்சது இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக காயம், அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ். இதில் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அதுக்கு ஸ்பீட் பண்ணுறதுக்காண்டி சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது அது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அது குக் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி, அதை நல்லா கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவில் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு தண்ணி ஊற்றணும், அதனால் ஃபஸ்ட்டு மசாலாவோட கோட் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். எனக்கு இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு, மசாலா ஸ்மெல்லும் இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு. இது சைட் டிஷ் சூப்பராக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.